ஒரு மனிதன் வெற்றியாளனாக இருக்கணும் இல்லை சாதனையாளனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே போல் இந்த மாதிரி இணைக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து ஒரு பெரிய மாயாஜாலமோ இல்லை நம்மளால் செய்யவே முடியாத ஒரு விஷயமோ எதுவுமே கிடையாது. தினம் தினம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை பொறுப்பாக முறையாக அந்த டைமுக்கு நம்ம செய்துக்கிட்டே இருந்தாவே நம்மளால் எந்த ஒரு செயல்லையும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி படிச்சிருந்தால் தான் நான் பெரிய ஆள் ஆக முடியும், இல்லை என்கிட்ட பணம் இருந்தால் தான் நான் பெரிய ஆள் ஆக முடியும், இந்த வேலை பார்த்தா தான் சாஃப்ட்வேரில் வேலை பார்த்தா தான் பெரிய ஆள், இப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம், ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம், ஆனால் அந்த வேலையில் நேர்மையும் கடமை உணர்வும் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு வெற்றியாளனா ஒரு சாதனையாளனா இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வெற்றிகள் வெற்றி பெறுவது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டாஸ்காக இன்றைக்கி வந்து ரேஸ் குதிரை மாதிரி பிள்ளைங்களை நம்ம வளர்க்குறனாலலாம் வெற்றியாளனாக உருவாக முடியாது. அதுக்கு வந்து இடைவிடாத பயிற்சியும் ஒரு செயலை எடுத்து சிரத்தை செய்யக்கூடிய அந்த முயற்சியும் தான் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஸோ அப்படி இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே வெற்றியாளனாக சாதனையாளனாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிஜம். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். முயற்சி பண்ணுவோம், நாமளும் வெற்றியாளனாக இருப்போம், செய்யக்கூடிய தொழிலை வணங்குவோம். நன்றி.